ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலையே வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்க வச்சு பண்ண போகிறோங்க. இது சீனி அவரக்கானோ சொல்லுவாங்க, நம்ம கடைகள்லாம் வாங்குவோம்ல, இது நம்ம வீட்டிலையே செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சீனி அவரக்காயில் கால்சியம், அயன், நார் சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இது நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த வத்தல் செய்கிறதுக்கு முதல்ல கொத்தவரங்காயெல்லாம் நல்லா தண்ணியில் அலசிக்கலாங்க. இது ஒரு அரை கிலோ இருக்கும். அலசி அதை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இந்த கொத்தவரங்காய் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ இந்த கொத்தவரங்காய் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாங்க. கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொத்தவரங்காய் கொதிக்கட்டுவோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாங்க. கொத்தவரங்காய் வெந்திருக்கும். இந்த நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த வேக வச்ச கொத்தவரங்காயை நாம் பெரிய பெரிய தட்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து போட்ட மாதிரி போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா போதும், நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருங்க. உங்களுக்கு வெயில் பத்தலை, மொறுமொறுப்பு இல்லை அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் சேர்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வத்தல் காஞ்சு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த வத்தலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வத்தல் நமக்கு சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, கூழ் வகைகள், மோர் இந்த மாதிரி எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வத்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.